மத்திய பிரதேச ஆளுநர் திரு மக்குபாய் பட்டேல்ஜி மத்திய பிரதேச முதலமைச்சர் ஸ்ரீமான் சிவராஜ் சிங் சௌஹான்ஜி மத்திய ரயில்வே அமைச்சர் ஸ்ரீமான் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி இங்கு வந்துள்ள முக்கிய பிரமுகர்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் போபாலுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் மற்றும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வரலாற்றிற்கான மற்றும் புகழ்பெற்ற எதிர்காலத்திற்கான ஒன்றுபடுகின்ற தினமாகும் இந்திய ரயில்வேயின் எதிர்காலம் எவ்வளவு நவீனமானது எவ்வளவு பிரகாசமானது இதனுடைய பிரதிபலிப்பை போபாலின் இந்த பிரம்மாண்ட ரயில் நிலையத்திற்கு யார் வந்தாலும் தெரிந்து கொள்ளலாம் போபாலின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையம் புத்துயிர் பெற்றது மட்டுமல்லாமல் கின்னூர்கர் ராணி கமலாபதி அவர்களின் பெயர் சூட்டப்பட்டதன் மூலம் அதன் முக்கியத்துவமும் மேலும் அதிகரித்துள்ளது அதிகரித்துள்ளதுவானாவின் பெருமையுடன் இன்று இந்திய ரயில்வேயின் பெருமையும் சேர்ந்துள்ளது இது நடைபெற்றுள்ள தருணம் நாடு இன்று பழங்குடியினரின் பெருமை தினத்தை கொண்டாடும் நேரத்தில் இதற்காக மத்திய பிரதேசத்தின் அனைத்து சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை குறிப்பாக பழங்குடி சமூகத்தை நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே இன்று இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் போபால் ராணி கமலாபதி பர்கேடா ஆகிய மூன்று ரயில் பாதை குணா குவாலியர் பிரிவு மின்மயமாக்கல் ஃபதேஹாபாத் சந்திராவதிகஞ்ச் உஜ்ஜைன் மற்றும் மத்தேலா நிமார்கேடி ஆகிய பிரிவுகளின் மின்மயமாக்கல் மற்றும் அகல பாதையாக மாற்றும் திட்டங்களும் துவக்கப்பட்டன இந்த வசதிகள் அனைத்தையும் நிர்மாணிப்பதன் மூலம் மத்திய பிரதேசத்தின் பரபரப்பான ரயில் பாதைகளில் ஒன்றின் அழுத்தம் குறைக்கப்படுகிறது மேலும் முக்கியமான சுற்றுலா யாத்திரை இடங்களுக்கான இணைப்பு மேலும் விரிவுபடுத்துவதால் பலப்படுத்தப்படுகிறது குறிப்பாக மகாகால் நகரமான உஜ்ஜயனுக்கும் மற்றும் நாட்டின் மிகவும் தூய்மையான நகரமான இந்தூருக்கும் இடையே மேமு சேவை தொடங்கப்படுவதால் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் நேரடியாக பயனடைவார்கள் இப்போது இந்தூர் மக்களும் மகா காலை பார்வையிட்ட பிறகு சரியான நேரத்தில் திரும்ப முடியும் மேலும் ஊழியர்கள் வணிகர்கள் தொழிலாள தோழர்கள் போன்றவர்கள் தினசரி பயணம் செய்பவர்களும் நிறைய வசதிகளை பெறுவார்கள் சகோதர சகோதரிகளே இந்தியா எப்படி மாறி வருகிறது கனவுகள் எப்படி நனவாகின்ற என்பதை நீங்கள் பார்க்க விரும்பினால் இன்று இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்திய ரயில்வேயும் விளங்குகிறது ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாருக்கு இந்திய ரயில்வேயுடன் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் இந்திய ரயில்வேவை குறை கூறும் விதமாக எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ரயில் நிலையத்தில் கூட்டம் அசுத்தம் ரயிலுக்காக காத்திருக்கும் பல மணி நேர பதற்றம் ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதில் பானங்கள் அருந்துவதில் சிரமம் ரயிலுக்குள்ளேயும் அசுத்தம் பாதுகாப்பை பற்றிய கவலை மக்கள் பையுடன் தங்கிலியை எடுத்து செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விபத்துகள் பற்றிய பயம் இதெல்லாம் இவை எல்லாமே ரயில்வே என்று சொன்னவுடனே நினைவுக்கு வந்துவிடும் இதே பிம்பம் மனதில் தோன்றி கொண்டே இருக்கும் நிலைமை எந்த அளவு மாறிவிட்டது என்றால் இதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கூட மக்கள் இழந்துவிட்டனர் இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் இப்படித்தான் போக போகிறது என்று மக்கள் எண்ணி இருந்தார்கள் ஆனால் நாடு நேர்மையோடு தீர்மானங்களை நிறைவேற்றும் உறுதியோடு இணைந்தால் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் மாற்றம் நிச்சயம் நிகழும் இதை கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் நண்பர்களே நாட்டின் சாதாரண மக்களுக்கு நவீன அனுபவத்தை வழங்கும் பகலும் உழைத்ததன் பலன் இப்போது தெரிய ஆரம்பித்து சில மாதங்களுக்கு முன்பு குஜராத்தில் உள்ள காந்தி நகர் ரயில் நிலையத்தின் புதிய அவதாரத்தை நாடும் உலகமும் பார்த்தது இன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் உள்ள ராணி கமலாபதி ரயில் நிலையத்தின் வடிவில் நாட்டின் முதல் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற நாட்டின் முதல் பிபிபி மாதிரி அடிப்படையிலான ரயில் நிலையம் நாட்டிற்கு இப்பொழுது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எத்தகைய வசதிகள் ஒரு காலத்தில் விமான நிலையங்களில் இருந்தனவோ அவை இன்று ரயில் நிலையங்களிலும் காணப்படுகின்றன நவீன கழிப்பறைகள் சிறந்த உணவு மற்றும் பானங்கள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் அருங்காட்சியகங்கள் விளையாட்டு மண்டலங்கள் மருத்துவமனைகள் வணிக வளாகங்கள் நவீன வாகன நிறுத்தமிடம் என ஒவ்வொரு வசதியும் இங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது இந்திய ரயில்வேயின் முதல் சென்ட்ரல் ஏர் கான் கோஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் நூற்று கணக்கான பயணிகள் ஒன்றாக அமர்ந்து ரயிலுக்காக காத்திருக்க முடியும் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் அனைத்து நடைமேடைகளும் இந்த கான்கோஸ் இணைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் பயணிகள் தேவையில்லாமல் அங்கும் இங்கும் அலைய வேண்டியதில்லை சகோதர சகோதரிகளே இது போன்ற உள்கட்டமைப்பு இது போன்ற வசதிகள் நாட்டின் பொதுவான வரி செலுத்துவோரும் நாட்டின் நடுதர வர்க்கத்தினரும் எப்போதும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் இதுவே வரி செலுத்துவோருக்கான உண்மையான மரியாதை இது விஐபி கலாச்சாரத்தில் இருந்து இபிஐக்கு அதாவது எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு நபரும் முக்கியமானவர் என மாறுவதற்கான மாதிரிதான் இது ரயில் நிலையங்களில் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பையும் இப்படி மாற்றும் வகையில் இன்று நாட்டின் இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் புத்துயிர் பெற்றிருக்கின்றன நண்பர்களே தற்சார்பு இந்தியா என்ற உறுதியுடன் இன்று இந்தியா வரும் ஆண்டுகளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது பெரிய இலக்குகளுக்காக உழைத்து வருகிறது இன்றைய இந்தியா நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக சாதனை முதலீடுகளை மேற்கொள்வது மட்டுமின்றி திட்டங்கள் தாமதமாகாமல் எந்த தடையும் இன்றி நடைபெறுவதை அது உறுதி செய்கிறது சமீபத்தில் துவக்கப்பட்ட பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நாட்டுக்கு உதவும் உள்கட்டமைப்பு தொடர்பான அரசின் கொள்கைகள் பெரிய திட்டங்களின் திட்டமிடல் அவற்றில் செய்ய வேண்டிய பணிகளின் எதுவாக இருந்தாலும் கதி சக்தி தேசிய மாஸ்டர் பிளான் அவற்றிற்கு வழிகாட்டும் நாம் மாஸ்டர் பிளான் அடிப்படையில் இயங்கும் போது நாட்டின் வளங்களும் சரியாக பயன்படுத்தப்படும் உபயோக பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய மாஸ்டர் திட்டத்தின் கீழ் அரசு பல்வேறு அமைச்சகங்களை ஒரே மேடையில் கொண்டு வருகிறது பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்கள் ஒவ்வொரு துறைக்கும் உரிய நேரத்தில் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நண்பர்களே ரயில் நிலையங்களின் மேம்பாட்டிற்கான இந்த உந்துதல் ரயில் நிலைய வசதியுடன் இது நின்றுவிடுவதில்லை அத்தகைய கட்டுமானம் கதிசக்தி சக்தி தேசிய மாஸ்டர் பிளானின் ஒரு பகுதியாகும் சுதந்திரத்தின் இந்த அமிர்த காலத்தில் இதுபோன்ற உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான பிரச்சாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னோடி இல்லாத வேகத்தை அளிக்கும் இந்த வேகமானது மல்டி மாடல் இணைப்பு மற்றும் ஒரு முழுமையான உள்கட்டமைப்பு ஆகும் இப்போது ராணி கமலாபதி ரயில் நிலையம் அணுகுமுறை சாலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு ஏராளமான வாகன நிறுத்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன போபால் மெட்ரோ அதன் இணைப்பும் உறுதி செய்யப்படுகிறது ரயில் நிலையத்தை பேருந்து முறையுடன் ஒருங்கிணைக்க இந்த நிலையத்தின் இருபுறமும் பாதைகள் உள்ளன அதாவது பயணமாகட்டும் தளவாடங்களாகட்டும் அனைத்து எளிமையாகவும் வசதியாகவும் தடையின்றியும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது சாமானிய இந்தியர்களும் எளிதாக வாழ்வதை உறுதி செய்ய போகின்றது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரயில்வேயின் பல திட்டங்கள் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானுடன் இணைக்கப்பட்டிருப்பதில் நண்பர்களே ஒரு காலத்தில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்கள் கூட வரைதல் பலகையில் இருந்து வெளியில் பல வருட காலம் ஆனது நான் ஒவ்வொரு மாதமும் முன்னேற்ற திட்டங்களை ஆய்வு செய்து வருகின்றேன் எந்தெந்த திட்டம் எங்கு சென்றடைந்துள்ளது எதுவரை சென்றடைந்துள்ளது என்பதை அறிய நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவை முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டவை ஆனால் காகிதத்தில் கோடு கூட வரையப்படவில்லை நாற்பது வருடங்கள் ஆன பிறகும் சரி இப்போது நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் அதனால் நான் செய்கிறேன் செய்வேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் ஆனால் இன்று இந்திய ரயில்வே புதிய திட்டங்களை தீட்டுவதில் எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவற்றை சரியான நேரத்தில் முடிப்பதில் அது தீவிரமும் காட்டுகிறது கிழக்கு மற்றும் மேற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு வழித்தடங்கள் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எனலாம் நாட்டின் போக்குவரத்தின் சித்திரத்தையே மாற்றும் திறன் கொண்ட இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் பல ஆண்டுகளாக வேகமாக முடிக்கப்படவில்லை ஆனால் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பாதை முடிக்கப்பட்டு மீதமுள்ள பகுதிக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன நண்பர்களே பணியாற்றும் அதே வேகம் இன்று மற்ற திட்டங்களிலும் காணப்படுகிறது கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பாதை அமைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களாக இருந்தது முந்தைய ஆண்டுகளோடு பொழுது இந்த ஆண்டுகளில் ரயில் பாதைகளின் மின்மயமாக்கல் வேகம் ஐந்து மடங்கு அதிகமாகி உள்ளது மத்திய பிரதேசத்திலும் ரயில்வேயின் முப்பத்தி ஐந்து திட்டங்களில் சுமார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிலான திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன நண்பர்களே நாட்டின் பலப்படுத்தப்பட்ட ரயில்வே உள்கட்டமைப்பின் பலன் விவசாயிகள் மாணவர்கள் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு நாம் பார்க்கிறோம் எப்படி விவசாயிகள் ரயில்வே மூலம் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு தங்கள் விளைபொருட்களை அனுப்புகிறார்கள் என்பது ரயில்வே இந்த விவசாயிகளுக்கு சரக்கு போக்குவரத்தில் அதிக தள்ளுபடியும் அளித்து வருகிறது இதன் மூலம் நாட்டின் சிறு விவசாயிகளும் அதிக பயன் பெறுகின்றனர் அவர்களுக்கு ஒரு புதிய சந்தைகள் கிடைத்துள்ளன புதிய பலம் கிடைத்துள்ளது நண்பர்களே இந்திய ரயில்வே தொலை தூரங்களை இணைக்கும் ஊடகமாக மட்டுமல்லாமல் நாட்டின் கலாச்சாரம் நாட்டின் சுற்றுலா நாட்டின் யாத்திரை ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய ஊடகமாகவும் மாறி வருகிறது சுதந்திரம் அடைந்து பல தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய ரயில்வேயின் இந்த திறன் இவ்வளவு பெரிய அளவில் ஆராயப்படுகிறது முன்பெல்லாம் ரயில்வே சுற்றுலாவுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அது ஒரு உயர்மட்டத்தில் மட்டுமே இருந்தது முதன்முறையாக சாமானியர்களுக்கும் நியாயமான தொகையில் சுற்றுலா மற்றும் யாத்திரையின் தெய்வீக அனுபவம் வழங்கப்படுகிறது ராமாயண் சர்க்கியூட் ரயில் அத்தகைய ஒரு புதுமையான முயற்சியாக சில நாட்களுக்கு முன்பு முதல் ராமாயண எக்ஸ்பிரஸ் ரயில் நாடு முழுவதும் ராமாயண காலத்தின் டசன் கணக்கான இடங்களை பார்வையிட புறப்பட்டது இந்த ரயிலின் பயணம் குறித்து உத்ஷா நாட்டு மக்களிடையே மிகுந்த உற்சாகம் நிலவி வருகிறது வரும் நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மேலும் சில ராமாயண எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்பட உள்ளது இது மட்டுமின்றி ரயில்களின் அனுபவத்தையும் மக்கள் விரும்புகின்றனர் இந்திய ரயில்வேயின் உள்கட்டமைப்பு செயல்பாடு மற்றும் அணுகுமுறை ஆகியவற்றில் அனைத்து வகையிலும் விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அகலப்பாதை வலையமைப்பில் இருந்து ஆளில்லா கதவுகளை அகற்றி வேகத்தை மேம்படுத்தி விபத்துக்களை வெகுவாக குறைத்துள்ளது ரயில்வே இன்று அரை அதிவேக ரயில்கள் ரயில் வலையமைப்பின் ஒரு பகுதியாக மாறி வருகின்றன சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் வரும் இரண்டு ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து புதிய வந்தே பாரத் ரயில்களை நாடு முழுவதும் இயக்க ரயில்வே துறை முயற்சித்து வருகிறது அதாவது இந்திய ரயில்வே இப்போது தனது பழைய பாரம்பரியத்தை நவீனத்தின் நிறத்தில் வடிவமைத்து வருகிறது நண்பர்களே சிறந்த உள்கட்டமைப்பு இந்தியாவின் லட்சியம் மட்டுமல்ல தேவையுமாகும் இந்த சிந்தனையுடன் நமது அரசு ரயில்வே உட்பட உள்கட்டமைப்பு தொடர்பான ஆயிரக்கணக்கான திட்டங்களில் முன் எப்பொழுதும் இல்லாத முதலீடுகளை செய்து வருகிறது நான் உறுதியாக நம்புகிறேன் இந்தியாவின் நவீனமயமாக்கும் உள்கட்டமைப்பு தன்னிறைவுக்கான தீர்மானங்களை நாட்டின் சாமானியர்களிடம் மிக விரைவாக எடுத்து செல்லும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நவீன ரயில் நிலையம் மற்றும் பல புதிய ரயில் சேவைகளுக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒட்டுமொத்த ரயில்வே குழுவையும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவும் நனவாக்கியதற்காகவும் வாழ்த்துகிறேன் புதிய உற்சாகத்துடன் காணப்படும் ஒட்டுமொத்த ரயில்வே குழுவையும் நான் வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி